ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஒரு ஆர்எஸ் ஜெட்டு தான் சர்வீஸ் ஒர்க் பார்க்க போகிறோம். சர்வீஸ்னால் ஃபுல் சர்வீஸ் கிடையாது, இது ஒரு ஜென்ரல் சர்வீஸு ப்ளஸ் வந்து வண்டியில் கிளச் பிளேட்டு போயிருக்கு. இந்த வண்டி பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட்லி ஒரு 3 சர்வீஸாக நம்மகிட்ட தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது நீட்டாக ப்ராப்பராக வந்து கஸ்டமர் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ கிளச் பிளேட் மட்டும் போயிருச்சு, கிளச் பிளேட் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். அதுக்கடுத்து சின்ன சின்ன ஒர்க்கு, கார்பரேட்டரு, ஃப்ளக்கு எல்லாமே க்ளீன் பண்ண போகிறோம். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட்லி சீட்டாக இருக்கட்டும், இதில் இருக்கிற கேட் சைலன்சராக இருக்கட்டும், எல்லாமே முழுக்க முழுக்க நம்ம தான் ரெடி பண்ணி கொடுத்தோம். ஸோ இதோட பீட் சவுண்ட்லாம் வந்து வண்டி முடிஞ்சோடனே நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ இந்த வண்டியை உள்ளே ஏற்றி நம்ம சர்வீஸ் வண்டியை சர்வீஸ் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ நம்ம கேரேஜுக்குள்ளே வண்டியை ஏற்றியாச்சு. இப்போ கிளச்சு கேஸ் எல்லாம் கழட்டுவோம், ரிமூவ் பண்ணுவோம். ஸோ கிளச்சு கேஸு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு கிளச்சு பிளேட் எந்த அளவுக்கு பவர் அவுட் ஆகிருக்குங்கிறத நான் காட்டுறேன். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இந்த வண்டி கிளச்சு கம்ப்ளைண்ட்டுக்கு தான் வந்துருந்துச்சுன்னு. ஸோ கிளச்சு வந்து டிஸ்மாண்டல் பண்ணிட்டோம். கிளச்சு பார்த்தீங்கன்னா 2-3 பிளேட் வந்து பர்ன் அவுட் ஆயிருக்கு. கஸ்டமர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தெரியாமல் கிளச்சை பிடிச்சா வண்டி ஓட்டிட்டுனால கிளச்சு பர்ன் அவுட் ஆயிடுச்சு. ஆனால் ஸ்டீல் பிளேட் நல்லாயிருக்கு, ப்ரெஷர் அப்பு 2 ப்ரெஷர் அப்பும் நல்லாயிருக்கு. இதை வாஷ் பண்ணி கார் பிளேட் மட்டும் புதுசு போட்டால் போதும். அப்புறம் இந்த வண்டி ஜென்ரல் சர்வீஸ் நம்மளாக தான் சொல்லியிருந்தோம், கஸ்டமர்கிட்ட ஏன்னா அடைக்குதுன்னு சொல்லியிருந்தோம்.
ஸோ நல்ல வேலை நம்ம சொன்னனால ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, ஏர் ஃபில்டர் பார்த்தீங்கன்னா பஞ்சு பஞ்சாக அந்த பஞ்சு நார் நாராயிடுச்சு. இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும் கேக்கு மாதிரி இருக்கு, அது கேக்கு மாதிரி இருக்கு. இதனால என்ன ஆயிடுச்சுன்னா, கார்பெட்டரில் இந்த டஸ்ட்டு ஃபுல்லாக போயிட்டு ஃபுல்லாக அடைச்சிருச்சு. ஃபுல்லாக அடைச்சிட்டு வண்டி ஒரு ஆர்பிஎம் போனோன்னே வண்டி அம்மிங்க ஸ்டார்டிங் ட்ரபிள் எல்லாமே வர தொடங்கிடுச்சு. ஸோ இதெல்லாம் க்ளீன் பண்ணி போட்டுடலாம். அப்புறம் வந்தீங்கன்னா ப்ளக்கு இந்த வண்டியில் மைலேஜே வரல. மைலேஜ் வர்றது எப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் காட்டுறேன். இப்போ இந்த வண்டியில் மைலேஜே வரல, ஏன்னா பெட்ரோல் எரிஞ்சிருக்கு, ஆயில் எரியவே இல்லை, அப்படியே தான் உள்ள ஸ்டோரேஜ் ஆகிருக்கு. இப்போ ஏர் ஃபில்டர் புதுசு போடணும், ப்ளக்கு புதுசு போட்டுடலாம். ஏன்னா ஒரு சர்வீஸ்க்கு ஒரு 110 ரூபா தான் செலவாகும் ப்ளக்கு. அதனால் ஒரு ப்ளக்கு ஒன்று புதுசு போட்டுடலாம். கார்பெட்டரே க்ளீன் பண்ணி மாட்டிடலாம். அதே மாதிரி கிளச்சி சைடு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு கிளச்சு கார் பிளேட்டு மட்டும் மாற்றிக்கலாம். நம்ம என்னென்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறோங்கிறத அப்படியே கண்டினியூவாக இந்த வீடியோ பார்த்துட்டே இருங்க. உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும் என்ன ப்ராண்ட் யூஸ் பண்ணுறோம், எப்படிலாம் சர்வீஸ் பண்ணுறோங்கிறத. எல்லாமே டிஸ்மாண்டல் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, கார் பிளேட்டு நம்ம ஒரிஜினல் வச்சுருக்கோம், பார்த்தா தெரியும் ஒரிஜினல். ஸோ மாற்றிடுவோம். அப்புறம் ஏர் ஃபில்ட்ரு ஒரிஜினலு. அப்புறம் வந்து ப்ளக்கு எம்ஜிகே ப்ராண்டு. ஸோ இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இதை எல்லாத்தையும் வாஷ் பண்ணோம். வாஷ் பண்ணுற எல்லாத்தையும் நம்ம சலீம்கிட்ட கொடுத்துருவோம், சலீம்கிட்ட கார்பெட்டர் கொடுத்துருவோம், க்ளீன் பண்ணிவிடுவோம். செட்டிங் மட்டும் நம்ம பண்ணிக்கலாம். அதே மாதிரி சலீமே இதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிடு. அப்புறம் இதை க்ளீன் பண்ணிட்டு ஏர் ஃபில்டர் மாற்றிடு, சரியா? நான் என்ன பண்ணுறேன், அதுக்குள்ளே நான் அடுத்து ஒரு வண்டி இருக்குது அது செக் பண்ணிடுறேன். நீ க்ளீன் பண்ணு, மாட்டும் போது நான் வந்து மாட்டுறேன். ஸோ பிஸ் பண்ணாமல் பாருங்கள், எப்படி க்ளீன் பண்ணி எப்படி டைமிங்கெல்லாம் கரெக்டாக மாட்டுறோன்னு பாருங்கள். ஃபைனலாக இந்த வண்டி சர்வீஸ் ஒர்க் முடிஞ்சு. ஸோ கிளச் பிளேட்டு, ஏர் ஃபில்ட்ரு, கார்பரேட்டரு, ஃப்ளக்கு எல்லாமே பார்த்தாச்சு. இப்போது பெட்ரோல் இல்லை, எப்போது சர்வீஸ் விட்டாலும் யாராவது ஒருத்தவங்க இந்த மாதிரி பெட்ரோல் இல்லாமல் விட்றதே வழக்கமாக இருக்குது. ஸோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ பெட்ரோலும் வாங்கி ஊற்றியாச்சு. பெட்ரோல் டீப் வந்து புதுசு போடணும். எப்போவும் டீப் வந்து பிளாக் கலர் டீப்பு, அதே மாதிரி லோக்கல் டீப் யூஸ் பண்ணாங்க. ஒன்று சிலிக்கான் டீப் மாதிரி இருக்கும், ஒயிட் கலரில் வரும், அது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும், அது யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லையா பல்சர் டீ பெட்ரோல் டீப்புன்னு கேளுங்க, அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆனால் 1 அடி கூட இருக்காது, அது 50 ரூபா சொல்லுவாங்க. ஸோ அந்த பெட்ரோல் டீப் பாடுவா. ஸோ இந்த மாதிரி சிலிக்கான் டைப்பில் இருக்கும். இது வந்து ஹார்ட்னஸ் தான் ஆகுமே தவிர உங்களுக்கு வந்து கட் ஆகாது. ஸோ இதோட பெனிஃபிட்டு இது தான். ஸோ எப்போ பெட்ரோல் ஊற்றினாலும் ஏரை எடுத்துகிட்டு கார்பெட்டரில் மாற்றினீங்கன்னா அந்த ஏர் லாக் பிரச்சனை எதுவுமே வராது மோஸ்ட்லி. பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லாக ஏர் எடுத்து விட்டு பெட்ரோலுக்கு லைட்டாக கீழே போட்டோம்னா தப்பே இல்லை. ஸோ இது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கார்பெட்டரில் ஓஸ் எதுவும் மாட்டியிருக்க மாட்டாங்க. சரி, ராவாக தான் விட்ருப்போம், ஏன்னா அப்போதான் உடனே ஸ்டார்ட் ஆகும், எல்லாம் ஸ்டார்ட் ஆகாது. பெட்ரோல் பண்ணியாவா? சொல்லியிருந்தேன் பீட் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த வண்டியை ஃபுல்லாகவே கீழே இறக்கிட்டு ஏர் ஓஸ் எல்லாம் மாட்டிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்டார்ட் பண்ணி வண்டியை ஓட்டி பார்ப்போம். இன்னும் கொஞ்சம் டியூனிங் பண்ண வேண்டியது இருக்குது, பண்ணலாம்.
பேக்வார்டு அப்படின்னு